சசிகலா உங்களை நீக்கி இருக்கிறாங்க, உங்களை நீக்கி இருக்கிறாங்க, இப்ப ஓபிஎஸ் அவரை அந்த தருணத்துக்கு நெருக்கடி கொடுத்துருக்காங்க. இது எதிரிக்கு எதிரி நண்பன் சேருவீங்களான்னு கேக்குறீங்க? இல்ல இல்ல சார், ராஜதந்திரம்னா நேர்மையான முறையில் வியூகங்களை அறுத்து திட்டம் தீட்டி இன்னொரு நாட்டை ஆள்றது தான் ராஜதந்திரம்னு நான் பார்த்துருக்கேன். தவிர இதே மாதிரி சூழ்ச்சி செய்து நயவஞ்சகமாக காசை கொடுத்து ஒவ்வொரு நபரையும் வாங்கி இது ஐபிஎல்லாம் அன்றைக்கி தான் சொன்னேன், ஐபிஎல் அதை பிளேயர்ஸை செலக்ட் பண்ணுறாங்களா, அதுமாரி கோடி கணக்கில் இருந்து 4 கோடி 5 கோடியிலேருந்து 25 லட்சத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகி 5 கோடி வரைக்கும் பணம் கொடுத்து நிர்வாகிகள்லாம் தான் பக்கம் எடுத்து நிர்வாகிகளை எடுத்து ஒருத்தர் பொதுச் செயலாளரோ இல்லை தலைமை பதவிக்கு வர முயற்சி செய்கிறது ஒரு கட்சியில் முடிகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குங்கிறா. அதை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, நீங்கள் அதை எப்படி எடுத்துக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. எனக்கு ரொம்ப அது அருவறுக்கத்தக்கதாக இருக்குது. ரியலாக இருந்தால் தான் சொன்னேன், தலைவர் எப்படி சொல்லியிருக்காரு, ஓட்டு பெட்டி வச்சு உறுப்பினர்கள் தொண்டர்கள் எல்லாரும் வாக்களிக்கட்டும், எல்லாரும் உறுப்பினர் தானே, அதில் வந்து மெஜாரிட்டி வந்து வரட்டும். இல்லை சார், இப்போ நீங்கள் 3 பேரும் என்ன தவறு செஞ்சீங்கன்றது பெரிய கேள்வி. சசிகலா அவர்கள் வந்து இப்போ ஜெயலலிதா மரணத்தில் சந்தேகம் இருக்கிறதா அப்படி ஒரு காரணம் காட்டி இது பண்ணாங்க. உங்களை வந்து ஒற்றைத்தாமை, நீங்கள் ஐ மீன் ஒரே நபராக வந்து செயல்பட போகிறீங்க, உங்களுடைய குடும்ப ஆட்சி மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு சொன்னாங்க. இன்னைக்கு வந்து இவர் போட்டியாக இருக்காரு, அதாவது ஒற்றைத்தலைவருக்கு வந்து ஒரு இடையூறாக இருக்காரு அப்படின்ற மாதிரி அப்படின்னு சொல்லி ஒரு ராஜதந்திரமாக பண்ணுறீங்க பண்ணுறாருங்கிறீங்க. அந்த ராஜதந்திரம் நீதிமன்றம் அடிக்க நைட்டோட நைட்டாக தலையிட்டு தலையில் இடியை இறக்கிட்டேன். கடவுள் தீர்ப்புன்னு ஒன்று இருக்குல்ல, கடவுள் நேராக வந்து தீர்ப்பு கொடுப்பார். அங்கேருந்து இது மாதிரி நீதிமன்றத்தில் போய் பன்னீர்செல்வம் வழக்கு தொடர்ந்தார், அவரால் பாதிக்கப்பட்ட பன்னீர்செல்வம் அதை நீதிமன்ற தலையிட்டு அதை 23 தீர்மானங்களை தான் நகர்த்தணும் நிறைவேற்றணும் சொல்லிட்டாங்க. இப்போ பழனிசாமி எப்படியாவது பழகிக்கு வந்துடணும், அவருக்கு தான் மெஜாரிட்டி இருக்கலாங்க, எதுக்குங்க பணம் கொடுத்து காசு கொடுத்து நிர்வாகிகளை அவர் தக்க வச்சுக்கணும். நீங்க பத்திரிகையாளர்கள் சொல்றீங்க, நான் யாருங்க, எனக்கு என்ன தெரியும், இன்னொரு கட்சியில இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம் எனக்கு தெரியவில்லை. அவ்வளவுதான் சொல்றேன், ஏன்னா ஆத்தென்டிசிட்டியா இருந்தா நான் எதாவது சொல்லுவேன், ஆமா அப்படின்னு சொல்லுவேன். முன்ன பன்னீர்செல்வம் நீங்க கேட்டீங்க அப்படின்னா அதுல டெல்லி இருக்காருன்னு, அவரே ஒரு திரு குருமூர்த்தி நான் சொல்லிதான் அவர் வந்து அன்னைக்கு தர்மயுத்தம் தொடங்கினார் சொன்னதுனால தான் எனக்கு தெரிஞ்சிச்சு அவங்க இருக்காங்கன்னு. அதே மாதிரி இவர் சொல்கிறாரு பிரைம் மினிஸ்டர் சொல்லி தான் நான் வந்து இதில் போய் பழனிசாமி சேர்ந்தேன்னு சொல்கிறாரு, அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியுது. அது மாதிரி இருக்கா இல்லையாங்கிற கேள்விக்கு இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம். இது இவர்கள் சண்டை, அவங்க சொல்லியா இவர் வந்து ஒத்த தலைமை கோசத்தாங்க இதில் பொது அதெல்லாம் கட்சி மீட்டிங்கில் ஆரம்பித்தார் அந்த மூர்த்தி மாதவர மூர்த்தியை விட்டு பேச விட்டது டெல்லி சொல்லிங்கிறீங்களா, இல்லை டெல்லி யாருக்கு ஆதரவாக இருக்குங்கிறீங்க? இன்னும் இருக்காங்களே, அவங்க எப்போ வெளியே வருவாங்க, அவங்க எப்போ உரிய நேரத்தில் அவனுக்கு தட்சிணாமூர்த்தி வந்தார்ல இதில் பெங்களூர்லேருந்து எங்கள் சித்தி வர்ற நீங்கள் அதே மாதிரி அதே மாதிரி வருவாங்க. நடுநிலையா உள்ளவங்க அம்மா புரட்சி தலைவர் மேல அனுதாபம் உள்ளவங்க அவங்களுடைய அபிமானிகள் நீங்க முன்ன கட்சி ஆரம்பிச்சப்ப நான் சொல்றேன், நீங்க நான் கூட ஏன்னா இவர் கட்சியை விட்டு வெளியில் போய் அந்த கட்சியை மீட்டெடுப்பேங்கிறாரு அப்படின்னு யோசித்தோம், நீங்கள் செய்தது சரியான முடிவு தான் அப்படின்னு நிறைய பேர் என்று சொல்கிறாங்க. இந்த நரி கூட்டத்தில் போய் நம்மளால் முடியாது, நம்ம அம்மா வந்து இது மாதிரி நம்மளெல்லாம் தயார் பண்ணலை, அதனால் நம்ம நேர்மையான முறையில் போராடி வருவோம், வேறு ஒன்றும் கிடையாது. எனக்கு இன்னும் அங்கே பழனிசாமி மேலேயோ இல்லை பன்னீர்செல்வம் மேலேயோ இல்லை ஜெயக்குமார் மேலேயோ இல்லை சீனி சண்முகத்து மேலேயோ இல்லை வேலுமணி மேலேயோ தங்கமணி மேலேயோ எந்த மணி மேலேயும் தனிப்பட்ட விரோதமோ கோபமோ கிடையாது. பாவம் அவங்களுடைய குணம் அப்படி, நான் அதான் பெருசாக எடுத்துக்க மாட்டேன். அவங்க எனக்கு ஒருத்தர் எதிரியாக நினைக்கணும்னா அவங்க அதுக்கான தகுதி வந்து இருக்கணும். நாங்கள் கட்சி நடத்திட்டு இருக்கோங்க, அமைதியாக ஒன்று எதிர்ப்பு இல்லை, விலகிக்கப்பட்டவங்க எல்லாருமே அமைதியாக விலகி போகிறதுக்கு காரணம் அமைதியாக அவர் ஒற்றை தலைமையாக வரணும்னு விரும்புறீங்களா? அது அந்த தொண்டர்கள் விரும்பினா வந்துட்டு போட்டுருந்தேன், வேலைக்கு போகலங்க 5 வருஷமா அவங்களை எடுத்து தானே போராடிட்டு இருக்கோம்.
என்ன கேட்கிறாரு சார், ஒருங்கிணைந்த அதிமுகவால் தான் வந்து திமுக வந்து எதிர்கொள்ள முடியும். இதுதான் கடந்த காலத்துல நமக்கு தெரிஞ்ச விஷயம். ஆனா இப்போ தொடர்ச்சியா ஒரு 5 வருஷமா அதிமுக வந்து ரெண்டா பிரிஞ்சிருக்குது. வருஷா எல்லா தேர்தல்லையும் வந்து திமுக ஈஸியா ஜெயிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. இது எப்ப சார் முடியும்? இதுக்கு ஒரு தீர்வு இல்லையா? காலம் பதில் சொல்லணும், தமிழ்நாட்டு மக்கள் அதுக்கு பதில் சொல்லணும். ஏன் வந்து அதே மாதிரி தான் சரித்திரம் வந்து திரும்பிகிட்டே இருக்குன்னு அவசியம் இல்லை. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஆதரவு மக்கள் ஆதரவோடு ஆட்சிக்கு வரலாமே. திமுகவுக்கு எதிரான அணியாக நாங்கள் இப்போ ஏற்கனவே போராடிட்டு இருக்கோம். இப்போ அதில் நாங்கள் இப்போ கூட இந்த தேர்தலெலாம் நாங்கள் தானே போட்டி போடுறோம். அவங்கெல்லாம் போட்டி போடுறதாவே தெரியலையே. அவங்க போட்டி போட்டாலும் சுயேட்சையில் போட்டி போடுறாங்க. வளரும், அந்த நம்பிக்கையில் தான் நாங்கள் வரோம். இன்னைக்கு கூட குன்னம் ராமச்சந்திரன் ஒரு பேட்டி கொடுத்துருந்தாரு. அமமுகவும் அதிமுகவும் சேர்ந்து இருந்தா ஆட்சியை பிடிச்சிருப்போம். 2000 ஓட்டுல தான் தோக்க வேண்டிய சூழல் உருவாச்சு. அதுக்கான ஒரு சூழலையும் கடந்த இதெல்லாம் கொண்டு வந்தாங்க. அது திரும்பவும் நடக்கக்கூடாதுன்றாரு. என்ன நடக்கக்கூடாது? நான் வந்து பல முறை சொல்லிட்டேன், என்னால் திமுக ஆட்சிக்கு வர அது காரணமாக இருக்க மாட்டேன். அதுக்காக நான் எந்த தியாகமும் செய்வேன்னு சொல்லி பொதுக்குழுவில் பேசினேன். அதுக்கு காதில் உழுவ வேண்டிய காதில் உழுவில்லைன்னா நான் என்ன பண்ணுறது? இப்போ கேட்டிங்களா அந்த கட்சியை பற்றி கேட்டிங்களா அதுக்கு பதிலாக தான் புரியுதா? அது வந்து போன தேர்தலில் போய் அது எல்லாருக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். சார், தேசிய அளவில் அமமுகவோட பார்வை என்ன சார்? தேசிய அளவில் அமமுகவோட பார்வை என்ன? காங்கிரஸ் பக்கமா இல்லை பாஜக பக்கமா இல்லை கம்யூனிஸ்ட் பார்ட்டிகள் இருக்குது? ஏன்னா வந்து நாட்டில் வந்து இப்போ நிறைய மத பிரச்சனைகள்லாம் வந்துட்டு இருக்கு. இன்னொன்று, இப்போ ஒரு பொருளையை கிளப்பி விடுறாங்க. இவர் வந்து மத்திய அரசாங்கத்துக்கு எதிர்ப்பாக பேசுறது இல்லை. நான் எப்பயுமே இப்போ இங்கே இருக்கிற திரு ஸ்டாலின் அரசாங்கம் இருந்தாலும் அவங்க தவறு செய்தால் தான் தவறுன்னு சொல்ல முடியுமே தவிர, நான் அதே மாதிரி வகை அரசியல்வாதி கிடையாது. ஒரு திட்டம் சரியாக இருந்தால் சரியாக இருக்குன்னு சொல்லுவேன். இப்பயும் சொல்கிறேன், மத்தியில் 2024 தேர்தலுக்கு முன்பு 2023 நவம்பர் டிசம்பரில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சரியான நிலைப்பாட்டை எடுப்போம். யாருக்கு எங்கள் ஆதரவுங்கிறது தெரியும். ஏன்னா நாங்கள் ரீஜனல் பார்ட்டி தான். பதில்லை.